ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாரராகவே போயிட்டு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக போவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தப்போ சின்ன வயசுல கே ஹாலிவுட் டைம்ஸ்ல இந்த படம் பார்த்தது ஞாபகம் வந்தது டக்குன் முடிவு பண்ணிட்டேன் இந்த படத்தை சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கணும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படி ஒரு வேகம் இருக்கும் ஸ்கிரீன் பிளேல இவ்வளோ நேரம் படமா பார்த்தோம் ஏதோ நாடகம் பார்த்த மாதிரிலாம் இருந்ததுன்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இது கொஞ்சம் அன்யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான் ஹாலிவுட்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்துடைய அழிவு வந்து பல விதங்கள்ல யோசிச்சு படம் எடுத்திருக்காங்க இதுவும் ஒரு விதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரு இடத்துல மெட்ரோக்காக ஒரு பயங்கரமான ஒரு சுரங்கத்தை தோண்டிட்டு இருக்காங்க அந்த சுரங்கத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் காலத்தில் வாழ்ந்த அழிஞ்ச ஒரு விதமான டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கு அதோட இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலமானாலும் உயிரோட தூங்கிட்டே இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு டிராகனை வந்து இங்கே எழுப்பி விட்டுறாங்க ஆனால் அதுக்கப்புறமா சில வருடங்கள்லேயே அந்த ட்ராகன் அங்கேருந்து போயிட்டு ஏகப்பட்ட குட்டிகளை போட்டு இந்த டிராகன் என்னமானது நம்ம வேர்ல்டே ஆக்குபை பண்ணி மக்களே வாழ தகுதி அல்லாத ஒரு இடமாக்கிடுது இந்த உலகத்தை டிராகன்ஸ் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்குங்க அப்படி இருக்கிறச்ச அங்க இருந்து தப்பிச்ச கொஞ்ச நஞ்ச மக்கள் பதுங்கி பதுங்கி பூமி கடியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எப்படி இந்த டிராகன்ஸ் கிட்ட இருந்து நம்ம உலகத்தை காப்பாத்தினாங்க அதுக்காக அவங்க போடுற பிளான் அதுக்கப்புறம் இந்த டிராகன்ஸ் கூட சண்டை போடுறது இது எல்லாத்தையும் ரொம்பவும் பரபரப்பா அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேவரட் ஹீரோவான கிறிஸ்டின் பேல் அவருடைய ஆக்டிங்ல வெளியான ஒரு அட்வென்ச்சர் சர்வைவல் மூவி தான்

இன்னும் பயங்கரமான சீக்குவல் சீரிஸ் இதெல்லாம் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு இன்னும் அந்த சேனல் தெரியாம இருந்தா மேல லிங்க் தரேன் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வர ஏப்ரல் ஒன்ல இருந்து கலக்குவோம் இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ள போயிடுவோம் படத்துடைய ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு அழகான ஒரு காட்சியை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் புறாக்கள் எல்லாம் பறக்குது அந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே ஜாலியா நடந்து இப்போ இந்த எப்படி மாறுது பாத்தீங்கன்னா பயங்கரமான சவுண்ட் டிராஃபிக்கு இண்டஸ்ட்ரியல் ஒர்க் இந்த மாதிரி அப்படியே சவுண்டு மாறிட்டே இருக்கும்போது நேரம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற ஒரு இடத்துக்கு வரான் அங்க வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே இந்த சின்ன பையனுக்கு வந்து பயங்கர ஃப்ரெண்டா இருக்காங்க போல இருக்கு அதற்கு காரணம் வந்து இந்த ப்ராஜெக்ட் நடக்கிற இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையனுடைய அம்மா தான் ஹெட் சோ இப்போ அப்படியே லிஃப்ட்டில் இறங்கி கீழ போறான் வந்து பாத்தீங்கன்னா பூமி கடியில ரொம்ப பெரிய ஆழமான ஒரு பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஒர்க்குக்காக ஸோ அப்படியே கீழே போன உடனே அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மா வந்து நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் அப்படியே மேலே அனுப்பிட்டே இருக்கும் போது இவன் போறான் இவன் போன உடனே என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அப்ப இவனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு ஏன்னா இவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர் டக்குன்னு என்ன பண்றான்னா ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான் அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு பயங்கரமான படிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு ஆனா வந்து அதுக்கே வந்து த்ரீ டாலர்ஸ் பே பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்கு த்ரீ டாலருக்கு நம்ம எங்கடா போவோம்ன்ற மாதிரி பயணம் பார்த்து கேட்கும் அப்பா கிட்ட வேணா சொல்லிட்டு சாரி சாரி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவனுக்கு அப்பா இல்லை பிரிஞ்சு போயிருக்காங்க இதை கேட்ட அம்மா ஒரு மாதிரி ஏறாங்கச்சு அம்மா இப்படி பண்ணிட்டோம் மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குனு ஒருத்தர் ஓடி வராரு இந்த மாதிரி நாலாவது நம்பர் ட்ரில் வந்து ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க அப்படியே அந்த லெட்டரை யோசிச்சுட்டு அப்படியே இங்கே நின்றுட்டே இருக்கும்போது சின்ன பையன் மட்டும் அங்கே போகிறோம் அங்கே ஒருத்தன் சிறு சிறுன்னு இருக்கான் என்ன கருமம் உள்ள இருக்கனே தெரியல இந்த ட்ரில் வேற இப்படி நின்று போச்சு இந்த பொம்பளைக்கு வந்து பிளான் பண்ணவே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி போய் நிற்கும்போது இவங்க அப்போ சிப்பனாயிரும் ஏன் இதுக்குள்ள போய் பார்த்தா என்னன்னு தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள போற மாதிரி இருந்தா எனக்கு போ தெரியாதா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா உள்ள போய் பாக்குறதுக்கு சின்னதா தான இருக்குன்னு சொல்லும்போது டார்ச் லைட்டை வாங்கிட்டு உள்ள போறான் உள்ள போற அந்த ஆழமா போயிட்டே இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பாறை மாதிரி ஏதோ ஒரு தோல் மாதிரி இருக்கு கடினமான தோலா இருக்கு அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு தரையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்குது எரியுதுன்னா எப்படி எரியுது ஒரு மாதிரி ஃப்ளேமபிள் லிக்விட் மாதிரி இருக்கு அதுல காலெல்லாம் எரியற மாதிரி இருக்கு அதை பார்த்து பயந்துட்டே இருக்கும்போது இப்போ அப்படியே மேல ஏதோ அசைற மாதிரி இருக்கு மேல பார்த்தா ஏதோ ஒன்னே உன் ஏதோ ஒரு லிக்விட் அடிக்குது அது பட்ட ஒண்ணு உனக்கு கண்ணே தெரியல நமக்கு காட்டுறாங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிராகன் மாதிரி இருக்கு அதை பார்த்து பயந்து அடிச்சு பிடிச்சிட்டு வெளியில வர அவங்க அம்மா பாக்குறாங்க இவன் கண்ணு பார்த்தா சிவப்பா இருக்கு அம்மா நான் ஏதோ பார்த்தம்மா அப்படின்னு சொல்றான் அவங்க அம்மா வேக வேகமா கூட்டு வந்து அவன் கண்ணை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல கண்ணை பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்ல இந்த ரெண்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இருக்காங்களே டே நம்ம தான் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா எதையோ உனத்தை பார்த்து பயப்படுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நெருப்பு வருது அம்மா நான் சொன்ன அதை தான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லும்போது போது டக்குனு இவனை தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லிஃப்ட்டில் போகிறாங்க வேகமாக மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த இடமே பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு அப்படியே நெருப்பாக வந்துட்டு இருக்கு கடவுளே எப்படியாவது மேலே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை வந்து அமைகிட்டே இருக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெருப்புக்குலேருந்து ஒரு பெரிய டிராகன் வருது அந்த ட்ராகன் அப்படியே மேலே வந்து இவங்க போகிற லிஃப்ட் அப்படி பார்க்கும்போது அந்த பையன் பயப்படுவாங்க பாருங்க அதுக்கப்புறம் ஒரு கத்து கத்திட்டு அங்கேருந்து பறந்து போயிடுது அது அப்புறம் அந்த பையன் கீழே பாக்குற பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க இப்படி ரீஜன் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த சின்ன பையன் பேர் தான் குவேன் இப்ப இவன் நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான் போல இருக்கு இவன் நமக்கு வாய்ஸ் ஓவர்ல சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கான் இவன் வந்து சில நியூஸ் பேப்பர் பிட்ஸ் எல்லாம் சேகரிச்சு வச்சிட்டு இருக்கான் அதுல என்ன சொல்றானா குரான்ல பைபிள்ல பகவத் கீதையில எல்லாத்திலயும் சொல்ல போற ஒரு விஷயம் இந்த உலகத்துடைய அழிவு அது எப்படி எப்படியோ வருத்துக்கு வந்து நம்மளே சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இயற்கையாவே இந்த உலகம் அழியத்துக்கு சில விஷயங்கள் இருக்கு அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் இந்த டிராகன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த டைனோசர் சிவகங்கை அழிஞ்ச காலகட்டத்துல இந்த குறிப்பிட்ட டிராகன் இனமானது தண்ணியை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான ஹைப்பர் ஸ்லீப்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த உலகம் வளர்ந்த வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கு எந்த ஒரு சயின்டிஸ்டாலும் ப்ரூவ் பண்ண முடியல அது எப்படி உள்ள உயிரோட இருந்ததுங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த குகையில ரிலீஸ் பண்ணது அந்த ஒரு டிராகனை மட்டும்தான் ஆனா என்னாச்சு தெரியல அந்த ஒரு டிராகன் ரெண்டு டிராகனா வந்தது அந்த ரெண்டு டிராகன் நாலு டிராகனா மாறுச்சு அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை அழிக்க ஆரம்பிச்சதுங்க அது வந்த இடத்துல எதையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சதுங்க காலங்கள் கடந்தது மனித வந்து ரொம்ப அலட்சியமா இருந்தாங்க அதுக்கப்புறமா அதுகள் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் வந்து அணு ஆயுதங்களை யூஸ் பண்ண அதோட விளைவா இறந்து போனது மக்கள் தான் மக்கள் தொகை கம்மியாச்சு இந்த இந்த இனம் அதிகமாயிடுச்சு இப்போ இந்த பூமியில அதிகமா இருக்குது இந்த டிராகன்ஸ் தான் இந்த உலகம் முழுக்க அந்த டிராகன்ஸ் பறவையாச்சு இப்போ இருக்குதுல இல்ல கொஞ்ச கொஞ்சம் மக்கள் நம்ம தான் இப்ப நம்ம தான் முடிவு பண்ணணும் இந்த உலகம் மனிதர்களுக்கா இல்ல டிராகன்ஸ்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி முடிக்கிறாரு இப்ப அப்படியே கட் பண்ண அவர் கொகைக்குள்ள காட்டுறாங்க அங்க ஒருத்தர் ரொம்ப கோமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு யாருமே இல்ல அந்த சின்ன பையன் தான் இவரு இவர் நல்லா வளர்ந்து போயிருக்காரு இப்ப இந்த கொகையில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மனுஷர்கள் நிம்மதியா மேல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த டிராகன்ஸ் வந்து மண்ணுக்குள்ள இருந்தது கொகைக்குள்ள ஸோ அந்த மாதிரி இப்ப வந்து அந்த டிராகன்ஸ்களுக்கு பயந்து மக்கள் வந்து கொகைக்குள்ள வாழ்ந்த

போகாம எந்த அளவுக்கு மக்களை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாத்தி வச்சிருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வேலை செய்யாம உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே பார்த்து முறைக்கிறாரு டக்குன்னு பயந்து வேலைக்கு போறாங்க சோ இந்த சீன்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெரிய கம்யூனிட்டியை வந்து எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தவங்க ஓடி வராங்க ஓடி வந்து எரிக் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வருது ஒரு மாதிரி பயம் வருது ஓட ஆரம்பிக்கிறார் சோ இவரு அப்படி ஓடி வரும்போது அந்த கொகைக்குள்ள இருக்க ஒவ்வொரு லெவல் அங்க இருக்க மக்கள் அவங்க என்னென்ன பண்றாங்க இதெல்லாமே காட்டுறாங்க சோ ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து இவர் மேலே வந்துட்டாரு இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பழைய கோட்டை மாதிரி இருக்கு சோ அதுக்குள்ள வந்து இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி வச்சிருக்காரு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இப்போ எரிக்குன்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம ஆர்வ கோளாறுல வந்து நாங்க போறோம் போயிட்டு அறுவடை பண்ணிட்டு வர போறோம்ன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கோம் சோ நம்ம ஹீரோ போயிட்டு தடுக்கிறாரு இப்போ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ வெளியில வந்தாலே டிராகன்ஸ் ரெடியா காத்துட்டு இருக்கோம் இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக இப்போ இங்க இருக்கிறவங்கள உயிர் வாழணும்ல அதுக்கு வந்து சில வந்து ஹார்வெஸ்ட் இருக்கும் அதாவது சில உணவுகளை வந்து விளைவிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு விளை நிலம் இருக்கும் அங்க போயிட்டு இருக்கிறத வந்து நாங்க வந்து பறிச்சிட்டு வர போறோம்ன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ எவ்வளவு தடுக்கிறாரு பாரு உனக்கு நல்ல தெரியும் அது ப்ராப்பரா வளரவே இல்ல இப்ப பிரிச்சோனா வெறும் ஃபுட்டு மட்டும் தான் கிடைக்கும் அடுத்த சீசனுக்கு விளை வைக்கிறதுக்கு விதை எதுவுமே கிடைக்காது இது நல்லா வளரணும் விதை விடணும் நீ அவசரப்படுற அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு கும்பல்லாம் ஆப்போசிட்டா ஒருத்தர் இருக்க செய்வான் அவன் கத்துறான் பயங்கரமா உன்னை நம்பி நம்பி தான் என் ஒரு குழந்தையும் பொண்டாட்டியும் இறந்து போனா இப்போ பார் ஏதோ பிளான சொல்ற பிளான சொல்றேன்னு சொல்லிட்டு ஆறு மாசமா சரியா சாப்பாடு போடாம எல்லாரும் பசியில இருக்காங்க விட்டா கொஞ்ச நேரத்துல செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு சம காண்டாகுது ஆகுது ஏன்னா ஒரு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்க ஒரு வேலை ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எப்படி இறந்துட மாட்டாங்களா சோ இவர் லைஃபுக்கே யோசிக்கிறாரு இங்க பார் இந்த கம்யூனிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு இங்க எல்லாரும் ஒன்னா செயல்படணும் ஒன்னா இருந்தாதான் அந்த டிராகன்ஸ்களை கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டு மொத்தமாக அழிக்க முடியும் இப்போ உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியோட கீ எடுத்து வச்சுக்கிறாரு இதை நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே அவன் கத்துறான் குவின் நீ ஒரு கம்யூனிட்டி தான் நடத்துற நீ ஒன்றும் ஜெயில் நடத்தலைன்ற மாதிரி பயங்கர திமரா பேசும்போது இப்போ குவினோட ஃப்ரெண்ட் வராரு இவர் பேர் கிரிடி இவரை நீங்கள் கிளாடியேட்டர் படத்தில் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் பேல் நம்ம பேட்மேன் கிளாடியேட்டர் ஒரு நல்ல கேஸ்டிங்கோட தான் இந்த படம் இருந்திருக்கு ஆமா இது ஒரு கம்யூனிட்டி தான் ஆனால் இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு முதல்ல அந்த ரூல்ஸே நீ பின்பற்றல நீ இங்கிருந்து போறதா போ போனா நீ மறுபடியும் உள்ள வர மாட்டேன் ஏன்னா அதுக்கு நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் மாதிரி தான் வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வெளில வந்தனும் என்ன மச்சான் ரொம்ப தொல்லை பண்றா இல்ல நான் இருப்பேன் அவங்க கூடன்ற மாதிரி ஜாலியா விளையாடிக்கிறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு வந்து நைட்டு வந்து என்டர்டைன்மெண்ட் சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் நடிச்சு காட்டிட்டு இருக்காங்க என்ன சீன் நடிச்சு காட்டிட்டு இருக்காங்கன்னா ஸ்டார் வாஸ்ல வந்து ஒரு சீன் நடிச்சு காட்டிட்டு இருக்காங்க பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு அதை பாத்துட்டு இருக்காங்க சரி சரி கதை முடிஞ்சிச்சு போய் தூங்குங்கன்ற மாதிரி தூங்க வைக்கிறாங்க சோ இந்த மாதிரி இவங்க இந்த கம்யூனிட்டியை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க சோ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து டிராகன் வந்துருச்சு காத்து பயங்கரமா அடிக்குதுன்ற மாதிரி சொல்லுவான் அது வந்து வெறும் காத்து தான்ப்பா நீ பயப்படாதன்னு சொல்லுவாரு கொஞ்சம் கராரா சரி பரவாயில்ல வந்து என் கூட படுத்துக்கோன்ற மாதிரி மாதிரி படுக்க வச்சுப்பாரு நல்லா பாத்துக்கிறாரு நம்ம குவின் ஆனா அந்த ஆர்வ கோளாறுங்க வந்து இன்னும் அடங்கல ராத்திரியுடைய ராத்திரி என்ன பண்றாங்கன்னா அந்த சாவியை திருடிக்கிட்டு விடிய காத்தால ரொம்ப ஸ்டப்பனா வந்து யாருக்குமே தெரியாம வண்டி எடுத்துக்கிட்டு அந்த விளைச்சல் நிலத்துக்கு போறாங்க அங்க போன உடனே பாத்தீங்கன்னா பாவம் ரொம்ப பயங்கர பசியில இருக்காங்க போய் தக்காளி பழங்கள் எல்லாம் கடிச்சு சாப்பிடுறாங்க சாப்பாடு பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல்ல சோ இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டே இருக்கும்போது போது இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டையை வந்து கண்காணிக்கிறதுக்கு தருப்பான் அவன் இதை பார்த்துட்டு சிக்னல் கொடுக்குறான் அவ்வளவுதான் நம்ம குவின் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஏந்துக்கிறாரு அந்த இடமே பரபரப்பாவது ஏதாவது ஒரு ஆபத்துனா அந்த சிக்னல் சிக்னல் வரும் இப்ப இந்த லேடி சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் எரிக்குதான் டிராகன் இங்க வரலன்ற மாதிரி சொல்லும் போது அங்க காமிச்சிட்டு இருக்காங்க இவங்க பழங்கள்லாம் பிரிச்சுட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன பறவை பறக்குது இந்த பறவை இவங்க வளர்க்கிற பறவை தான் இந்த பறவை பறந்ததுன்னா அந்த இடத்துக்கு டிராகன் வர போகுதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இந்த பையன் ஓடி போய் சொல்றான் இந்த மாதிரி டிராகன் வர போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப அந்த இடத்துக்கு டிராகன் வருது பாருங்க அந்த இடத்தையும் நெருப்பால அப்படியே பிளாஸ்ட் பண்ணுதுங்க நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும் அட பாவீங்களா கொஞ்சம் நஞ்சம் இருந்த விவசாயமே இப்ப போச்சேடான்ற மாதிரி இருக்கும் இந்த ஆர்வ கோளாறுங்க இப்படிக்கா ஓடுதுங்க பயந்து அப்படிக்கா ஓடுதுங்க இருந்தவங்க கடைசியில் வண்டியில் ஏறி தப்பிச்சிடலான்னு பார்த்தா அந்த ட்ராகன் வண்டியும் எரிச்சு விட்டுடுச்சு அவ்வளோதான் அந்த தோட்டம் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வகையாக லாக் ஆகிட்டாங்க சுற்றி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அவ்வளோதான் நம்ம செத்துட்டோம்னு சொல்லிட்டு இப்போ தான் இவங்க பண்ண தப்பு உங்களுக்கு புரிய வரும்போது இப்போ நெருப்புக்குள்ளேருந்து ஒரு உருவம் வரம் பாருங்க பயங்கர மாசா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நெருப்பில் எரியாத அந்த சூட்டெல்லாம் போட்டுனு வராரு வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டி போகிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த வெஹிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க அந்த நெருப்பெல்லாம் அமைக்கிறதுக்கு ஸோ எல்லாரையும் காப்பாற்றி ஏற்றிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ட்ராகன் இருக்குது இந்த வண்டிகளை பயங்கரமாக அட்டாக் பண்ணுது நெருப்பால் வந்து இந்த வண்டிங்கில் உருக்கவே பார்க்குது ஆனால் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டு கிரீடியும் சேர்ந்துக்கிட்டு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க இவன் வந்து அந்த எரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுகிறான் ஏன்னா இவனுடைய ஒரு பையன் வந்து அங்கே இறந்து போயிட்டான் ஸோ அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப கோமாக உட்காந்துட்டு இருக்காரு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வராரு கையில் வந்து தண்ணி எடுத்துட்டு ஏதோ சரக்கு எடுத்துட்டு வர மாதிரி டே ரொம்பவும் காஸ்ட்லி இடாது சொட்டு சொட்டாக குடியுது அப்படின்ற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருக்காரு ஏன்டா இவன் இப்படி பண்ணான் ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேது நம்ம இவங்கள பாதுகாக்க தான் இப்படி வந்து கஷ்டப்பட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேது என்னும் போது நம்ம கிரீடி சொல்கிறாரு பாரு அதெல்லாம் கவலைப்படாத நம்ம பாத்துக்கலாம் நான் உன் கூட இருக்கேன் மாதிரி சொல்லும் முதலீடு கேடா உலகிட்டு இருக்க அங்க கொஞ்சம் நெஞ்ச சாப்பாடு இருந்தது அதை வச்சு தான் நான் நம்பிட்டு இருந்தேன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு நாளாச்சு சாப்பாடு நல்ல சாப்பாடா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அதையும் அவன் அழிச்சிட்டு வந்திருக்கான் தெரியுமான்ற மாதிரி சொல்லும்போது நமக்கே அவருடைய டென்ஷன் அந்த ப்ரெஷர் இதெல்லாம் புரிய வரும் இப்போ அவ்வளவுதான் அன்னைக்கு ராத்திரி ஒரு தூங்க மறுபடியும் அவர் சேகரிச்ச அந்த பிரஸ் நியூஸ் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு சோ எப்படி அந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோலயே காட்டுறாங்க இப்போ இந்த கோட்டைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் இருப்பான் அவன் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சில ஒயர்லெஸ் சவுண்ட் எல்லாம் கேட்கிறான் டக்குனு மேல இருக்கிறவனுக்கு கால் பண்ணி கேட்குறான் அந்த டைமில் எப்படி ஃபோன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்காதீங்க இது ஒரு சும்மா ஒரு இன்டர் கனெக்ஷன் மாதிரி அங்கே மட்டும் ஒர்க் ஆகும் மேலே ஒரு கண்காணிக்கிறவன் இருப்பான் அவனை பார்த்து என்ன நடக்குது பார்த்து சொல்கிறா ஏதோ ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்குறேன்னு போது டே அதெல்லாம் இல்லை இந்த பறவையே பறக்கல ட்ராகன்லாம் இல்லடான்னு சொல்லும்போது டிராகன் இல்லடா கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பீரங்கிங்க கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி மாதிரி வந்துட்டு இருக்கு டக்குனு இவனுக்கு சிக்னல் கொடுத்தோனோ மறுபடியும் நம்ம தலைவன் அடிச்சு பிடிச்சி ஓடி வரான் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு கண்ணெல்லாம் எடுத்துட்டு வராங்க ஒரு பக்கம் டிராகன்கள் கூட சண்டைனா ஒரு பக்கம் மனுஷங்கள் கூட சண்டை இந்த கம்யூனிட்டியை காப்பாத்துறதுக்காக சோ கன் எல்லாம் எடுத்துட்டு மேல வராங்க இங்க கீழே காட்டுறாங்க இவங்களோட படை வந்து பாத்தீங்கன்னா புல்லட்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா நாலஞ்சு புல்லட்ஸ் தான் இருக்கு அது கூட இவங்க கிட்ட இல்ல இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க கன்னை வச்சுக்கிட்டு அப்போ ஃப்ரெண்டு சொல்றாரு இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் வந்து நேர் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லும் ஒரு பீரங்கிக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை அப்படியே இறங்குறான் அப்பதான் கிரீடி சொல்றாரு இந்த உலகத்துல இந்த டிராகன்களுக்கு அப்புறமா மோசமானவனுங்க அது இந்த அமெரிக்கன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இப்ப படத்துல மெயினான மூணாவது கேரக்டரை காட்டுறாங்க வேன் ஜேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆர்மி லீடிவன் இவன் வந்து அவன் டேங்க்ல அப்படியே நான் யார் இங்க இன்சார்ஜ்னு கேட்கும் நம்ம ஹீரோ காட்டுறாங்க சரி ஓகே முதல்ல பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பா நடந்தா என்ன பண்ணணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு நேரம் வராரு யார் நீ உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கும் போது அவன் பேர் வேன் ஜான்னோ சோ அவனுடைய படையை வச்சுக்கிட்டு ரொம்ப தூரமா நான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் நூத்தி ஐம்பது பேருக்கு மேல இறந்துருக்காங்க இப்ப அந்த அளவுக்கு ஃபியூலாம் இல்ல எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு நாங்க இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஏன் உங்க கவர்மெண்ட் உங்க ஆர்மி அதுக்கெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணி தரல அப்படின்னு கேட்கும் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹீரோவுடைய ஆர்மி கிடையாது என்னுடைய ஆர்மி அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்ப எப்படி நம்ம ஹீரோ வந்து இங்க ஒரு கம்யூனிட்டியை வந்து சேஃபா வளர்த்திருக்காரு இவரு ஒரு ஹெட்டா அந்த மாதிரி இவனே வந்து ஓனா உருவாக்குன இந்த ஒரு படம் தான் இது என்னென்னவோ சொல்ற பயங்கரமா கதெல்லாம் ஓடுற உனக்கு இங்க இடம்லாம் கிடையாது வந்த வழியை பார்த்து திரும்பி போ அப்படின்னு சொல்லும் அப்பதான் இந்த வேன் ஜான்ன்றவன் பாத்தீங்கன்னா ஒரு டிராகனுடைய பல்லை காட்டுறான் என்னதான் நம்ம ஹீரோ வந்து அவங்க மக்களை சேஃபா வச்சுக்கணும்னு நினைச்சாலும் இந்த டிராகன்களை ஒண்ணு கூட விடக்கூடாது கடைசி டிராகன் வரைக்கும் அழிக்கணும் இந்த உலகத்துல மனிதன் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கவர் அவர் அந்த பல்ல பார்த்தோம் போய் தான சொல்ற இது பல்லு சொல்லும்போது இப்போ இவன் கையால முதல் டிராகன் எப்ப அப்படின்றத சொல்றான் அது மட்டும் இல்லாம டிராகனை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றான் அதுக்கு பகல்ல பயங்கரமா கண்ணு தெரியும் அதுக்கு மேல கண்ணு தெரியும் ஆனா ராத்திரியும் பகலும் சேர்ந்த வேலையில இந்த சூரிய உதயம் சூரியன் டைம் இந்த மாதிரி டைம்ல ரொம்ப அது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படி அப்படின்னு சொல்லும் நம்ம ஹீரோ பார்க்குறாரு இந்த டிராகனை கொண்டு இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாரு இப்போ அவங்களுடைய அவங்களுடைய படையை வந்து இவங்களுடைய இடத்துக்குள்ள வருது எல்லாருமே வந்து சில பேர் சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு புது மனுஷங்களை 막றாங்க இப்போ நம்ம ஹீரோோட friend வந்து கேக்குறாரு நீ ஏதோ ஒரு முடிவு திருக்கன்னு தெரியுது அதனால நான் தலையிட கூடாது ஆனா நீ ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுது எனக்குன்னு சொல்லும்போது அவன் டிராகன கொன்னركானாம் அவன் ஒரு டிராகன் கில்லர் அப்படினு சொல்லும்போது சிரிigraphல ஃப்ரெண்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டைல வந்து இறங்கி நிக்கிறான் அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் பையனை பார்த்துட்டே இருக்கான் அந்த வான்சானே அவனுக்கு ஒரு ஆப்பிளை தூக்கி போறான் இந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்து காபாத்தி ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருக்க ஒரு பையன் ஜெரார்ட் அவனுக்கு இந்த வான்சான பார்த்தானோ பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆயிடுது இப்போ சும்மா சீன் காட்டறானங்க ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வந்து வந்து நிறுத்தினானுங்க இவங்களாம் ஹெலிகாப்டர்லாம் பார்த்து பத்து இருபது வருஷம் ஆகிட்டு இருக்கும் அப்படியே அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே வந்து யார் இறங்கி வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இவங்க தான் அலெக்ஸ் அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறதே அவங்க தான் ஸோ இந்த மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு எல்லாருக்குமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இது வரைக்கும் வந்து இல்லை இவங்களை சேர்க்காத கேட்காதான்னு பேசிட்டு இருப்பாரு நம்ம பைலட்டை பார்த்தானே போய் கையெல்லாம் கொடுக்குறாரு நான் தாங்க அவங்கள விட சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்போ பின்னாடி மூணு பேர் முறைச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறாரு இவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பறக்கிற டிராகன் கூடவே பறந்து வலைய போட்டு டிராகனை பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாங்க இப்ப ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு கொஞ்சம் உஷாராவேரு பாத்துக்கோ ஏதாவது பண்ணணும் சும்மா செஞ்சு விட்டுடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு இப்போ அப்படியே கட் பண்ண கெஸ்ட் மாதிரி தான் இப்ப இங்க வந்து தங்கியிருக்காங்க இப்ப ஹீரோயின் வராங்க நம்ம ஹீரோ பாக்கிறதுக்கு சில விஷயங்கள் பேசலாம்னு சொல்லிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப கேக்குறாங்க யார் அந்த பையன் உங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு செராடா பார்த்து கேக்கும் போது இல்ல பாவம் ஒரு மூணு வயசு நான் அவனை கண்டுபிடிச்சேன் அவங்க அம்மா பல நாட்களா இறந்து போயிருந்தாங்க அது கூட தெரியாம அவங்க அம்மாவை எழுப்பிட்டு இருந்தான் நான் தான் காப்பாத்தி கூட்டுன்னு வந்து இங்க வச்சிருக்கேன் சோ இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் வந்து நான் உயிரோட பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் என் கடமைன்னு சொல்லும் போது பரவாயில்ல எல்லா ஆம்பளைங்களும் இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க முதல்ல இந்த டிராகன்ஸ் அட்டாக் பண்ண வரும்போது எல்லாரும் செல்ஃபிஷா அவங்க உயிரை காப்பாத்திக்கணும்னு தான் நினச்சாங்க ஆனா நீங்க இப்படி இருக்குது ஒரு நல்ல விஷயம்ன்ற மாதிரி சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு உண்மையை சொல்லு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் வேன்ஸ் என கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் போயிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அலாரம் வெளியில வந்து ஒரு பயங்கரமான பரபரப்பு என்னன்னா ஒரு டிராகன் சுத்திட்டு இருக்கு நம்ம ஹீரோ வந்து ஆஸ் யூஷுவல் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில வந்தா இங்க இந்த வேன் ஜேன் வந்து பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கான் அலெக்ஸ் உன்னோட டீமை கூட்டணும் முதல்ல மேல போ டே நீங்க போயிட்டு அந்த டிவைஸ் செட் பண்ணுங்கண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கா அந்த இடமே பரபரப்பாவது ஒரு மூணு பைக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மண்ணுல சொல்லு ஒரு டிவைஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இங்க மேல நம்ம ஹீரோயின் ஹெலிகாப்டர்ல போயிட்டாங்க ஆக்சுவலி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு டிவைஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு த்ரீ டி எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ அது எங்க பறந்துட்டு வந்துட்டு எங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண போகுதுன்றத கம்ப்யூட்டர் சைஸ் பண்ணி உங்களால கெஸ் பண்ண முடியும் அதாவது நம்ம ஹீரோயினால மேல ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருக்காங்களே சோ அதுல இருக்கிற மூணு பேர் வந்து அந்த டிராகனை பிடிக்க போறாங்க சோ அதுதான் பிளான் இப்போ ரொம்பவும் பரபரப்பா போயிட்டு இருக்கு இப்போ நம்ம ஹீரோ வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியல எப்பவுமே அவர் என்ன பண்ணுவாரோ அதை பண்ணாம அமைதியா நின்று வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காரு இப்ப இந்த வேன் சானுக்கும் அதுக்கப்புறமா அந்த ஹெலிகாப்டர்ல நடக்கிற கான்வெர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல ஒரு ஆள் இருப்பான்ல கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் அவன் கேட்டுட்டு இருக்கான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ ரொம்பவும் பதட்டமா நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரு ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கிட்டதான் இருக்கு எதுவுமே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க அதுக்கு காரணம் முன்னே வந்து அந்த த்ரீ டி அவுட் வந்து இன்னும் ஒன்று செட் பண்ணல இந்த வேன்சான் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காரு மைக் ஒன் மைக் டூ கரெக்டாக பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொருத்தராக அந்த டிவைஸை போட்டு மண்ணில் சொல்லுறாங்க அது ஒரு ட்ரையாங்கல் மாதிரி செட் ஆகணும் அப்போ வந்து அந்த த்ரீ டி ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் நம்ம ஹெலிகாப்டரை துரத்த ஆரம்பிச்சிச்சு இவங்க பிளைண்டாக பறந்துட்டு ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் இந்த மொட்டை வந்து கத்திட்டு இருக்கான் என்னடா ஆச்சு மைக் த்ரீன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கிறேன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இந்த அவங்க டிவைஸ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மூணாவது டிவிசனும் செட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது மைனாகுலர்ல பாக்குறாரு பார்த்தா மூணாவது ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ணி மலை மேலே போயிட்டுருக்கான் இப்போ மைக்கில் அவன் கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது அவ்வளோ இப்போ அவங்க பிளான் எல்லாம் நாசம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து ஹெலிகாப்டர் வந்து அழிய போகுது வேன் சேனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் நம்ம தலைமை அதை பார்த்துட்டான் இப்போ நம்ம ஹீரோ சீன் காட்ட வேண்டிய டைம் குதிரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாப்புல டிராகன் வருது போது கொஞ்சம் கூட கவலைப்படல நேராக அந்த மூணாவது பைக்கர் விழுந்த கண்ணா தெரியுமா அந்த இடத்துக்கு போயிறாரு வந்து பார்த்தா அந்த ஆள் செத்தே போய் கிடக்குறான் ஆனா நம்ம தலைவன் அந்த டிவைஸ் எடுத்து செட் பண்றான் அப்படி செட் பண்ண உடனே இந்த த்ரீ டி வியூ கிடைக்குது ஓகே ஓகே சூப்பர் நமக்கு கடிச்சி இப்ப ரெடின்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க பறந்துட்டு இருக்கும் அந்த டிராகன் எப்படியாவது அந்த போட்டு தள்ளிடணும்னு நினைக்குது இப்ப அந்த ஒரு தட்டு தட்ட பாக்கும்போது ஹெலிகாப்டர் ஆடுமா அந்த மூணு அந்த டிராகன் போகுது பின்னாடி ரெண்டு பேர் எப்படியாவது வலை போட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க நடுவில் அந்த டிராகனுடைய ரக்கையில வந்து அந்த எலக்ட்ரிக் வலையையும் அடிச்சிடுறாங்க டே நம்ம புடிச்சிட்டோன்னா அது காலிடான்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்காங்க முன்னாடி ஒருத்தர் பறந்துட்டு இருக்கார்ல அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படாதீங்க நான் பார்த்து சொல்றேன் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த வலைகளை பிச்சு போட்டுட்டு இவரை துரத்திட்டு இருக்கு சரி ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணலாமான்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது இந்த டிராகன் எதையோ பார்த்துட்டு இவரை துரத்துறத விட்டுருது என்னன்னு பார்த்தா ரொம்பவும் பனி பனிமூட்டமா புகையா இருக்கிறதுனால தரை எங்கன்றது தெரியாத அந்த ஃபர்ஸ்ட் பறந்த ரைடர் வந்து நேரம் வந்து தரையிலேயே சொருகி சாகுறாரு இப்ப மீதி ரெண்டு பேர்ல ஒருத்தரை வந்து அந்த டிராகன் புடிச்சிட்டு வாயால மூணாவது ஒருத்தர் மட்டும் லேண்ட் பண்றாரு சேஃபா இப்ப இவங்க போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆக்சுவலி வேன்ஸ் என்ன சொல்லி அமைச்சிருப்பாருனா எப்படியாவது அந்த டிராகனை ட்ராக் பண்ணி என்கிட்ட கொண்டுவாங்க வாங்க அதை நான் போட்டு தள்ளுறேன் இங்க எங்கிட்ட வெப்பன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அந்த பிளான் எல்லாம் சொதப்பிக்கிச்சு அந்த ட்ராகன் இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெலிகாப்டரே வந்து போட்டு தள்ள போகுது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தலையில் கை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க வேன் ஜானுக்கு ஒயர்லெஸில் ஒரு வாய்ஸ் யார்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு குவின் இப்போ உன்னால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் உன்னால் அந்த டிராகனை இங்கே லீட் பண்ணிட்டு கொண்டு வர முடியுமா ஆயிரம் கிலோ சத கண்டிப்பாக ஒரு டிராகனை இழுக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு ஆயிரம் கிலோ சதையா என்னன்னு பார்த்தா அவர் குதிரையில் வந்திருக்கார் இல்லையா குதிரையோட அவர் வரும்போது கண்டிப்பாக அது ட்ராகனை ஈர்க்கும் இல்லையா இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு மகனை வந்து நேரம் ரெடியாக இருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேன் ஜான் வந்து ரெடியாக இருக்காரு அவருடைய வெப்பனை வச்சுக்கிட்டு ஒரு மலை முகட்டை நோக்கி வச்சுட்டு இந்த பக்கம் தான் ஹீரோ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பின்னாடி டிராகன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு இவன் வர்க்கால மொட்டை கரெக்டா நம்ம ஹீரோ வந்த உடனே சுட்டுறான் கேல்குலேஷன் தான் அது கரெக்டா போயிட்டு இந்த டிராகன் வாயை துறக்கும் போது வாயிலே அடிக்குது அது நெருப்ப கக்கிட்டு அப்படியே வந்து தலையை உடச்சுக்கிட்டு கீழே விழும் பாருங்க நம்ம ஹீரோ அப்படியே குதிரையில வந்து லேண்ட் ஆகுறாரு பார்த்தா அந்த வேன்ஸ் என்ன காட்டுறாங்க அவன் அப்படியே அந்த டிராகன் உடம்புக்குள்ள இருந்து வெளியில வரா அது வாயை பொழந்துன்னு கிடக்குது கோடால ஏத்து ஒரு ரெட்டி அடிக்கிறான் மூஞ்சிலே நம்ம ஹீரோக்கு புரியுது இவன் உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி டிராகனை கொன்னு இருக்கான்னு இங்க அப்படியே கட் பண்ண ஒரே பாட்டி தான் கொண்டாட்டம் தான் அங்க இருக்கிறவங்களாம் வந்து இருக்கிற தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு காரணம் இந்த இடத்துல வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த டிராகன் இது இதை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ நம்ம ஹீரோ விட்டுறாரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு அந்த சோல்ஜர் வரா வேன்சன் சந்தோஷமா இருக்கீங்களா ஆமா ஆமா ஒரு டிராகனை சாகடிச்சிட்டோம் ஆனா யார் மூணு பேர் செத்து போயிட்டாங்க ரொம்பதான் சந்தோஷம் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு இந்த டிராகன் ஒரு டிராகனை சாகடிச்சதுனால உங்களுக்கு சந்தோஷம் இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நீ வந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான் நேரா போயிட்டு இறந்த மூணு பேரை புதைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு நீ உன்னுடைய மூணு பேரை புதைச்ச இந்த இடத்துல தான் என்னுடைய நூத்து பேரை நான் புதைச்சிருக்கேன் ஓவர் சீன் போடாத எங்களுக்கோ இழப்புகள் எல்லாம் இருக்கு அப்புறம் ஒரு நாள் கிளம்பி ரஞ்சோன்னு ஆனா நீ ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்கேன்றது எனக்கு நல்லாவே புரியுது அது என்ன பிளான்ன்றத ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது இங்க பார் நான் லீட் பண்றேன் நீ என்னை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி டபுள் மீனிங்கா அவன் அப்படியே பேசிட்டு போறான் ஸோ இப்போ அந்த கோட்டைக்குள்ளேயே வந்துடும் இவர் பின்னாடி வராது டேய் என்னடா சொல்றேன் மொட்டை ஒழுங்கா சொல்லிட்டு போடான்ற மாதிரி சொல்லிட்டே போகும்போது இவன் என்ன சொல்றான் பார் பாரு எங்கிட்ட சோல்ஜர்ஸ் இல்லை இந்த டிராகன்களை நாங்கள் அழிக்கணும் அதுக்கு ஒரு பழைய தேவைப்படுது சோல்ஜர் தேவைப்படுறாங்க அதை நீ தான் தரணும் போது மாவீரர் என் இருந்து ஒருத்தரை கூட நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு தெரியாது இந்த டிராகன்ஸ் எல்லாம் எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கான ப்ராப்பர் பிளான் இன்னும் நமக்கு கிடைக்கல இப்பதைக்கு இவங்களை உயிரோட காப்பாற்றி வைக்கிறதா என்னோட பிளான்னு சொல்லும் தம்பி நீ உயிரோட அவங்க இல்ல அவங்க சாகுறதை கொஞ்சம் தள்ளி போட்டுருக்க ஸ்லோ டவுன் பண்ணிருக்க இல்லன்ற மாதிரி உங்களுக்குள்ள ரொம்ப பயங்கரமான ஆர்கியூமெண்ட் ஏற்படும் போது அவங்ககிட்ட சொல்லி புரியவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் அலெக்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க நீ நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தியா இப்ப நம்ம சாகடிச்ச டிராகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ட்ராகன் அது வயிற்றுல முட்டை கூட இருக்கு இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு சாகிருக்கோம் எல்லாமே ஃபீமேல் தான் இதுல இருந்து உனக்கு என்ன புரிய வருது இங்க ஆம்பள டிராகன்னு ஒன்னு மட்டும் தான் இருக்கு அந்த டிராகனால மட்டும்தான் இந்த இனத்துக்கு இனவிருத்தி செய்ய முடியுது அந்த டிராகனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம்னா நம்ம இத கம்ப்ளீட்லி கையாளலாம் நம்ம உலகத்தை வந்து மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது தெரியும் எனக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்க ஷாக் ஆயிடுறாங்க இப்போ எல்லா டீட்டெயிலும் இவரும் சொல்றாரு இவருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆமா அது ஒரே ஒரு ஆம்ல டிராகன் தான் எனக்கும் தெரியும் நேத்து நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த டிராகன் இந்த இடத்துக்கே வந்தது உனக்கு அந்த டிராகனை தேடி போணுமா அதோ வழி இந்த பக்கம் தான் இருக்கு வெளியில போயிட்டே இரு இங்க இருக்கிறவங்கள பலிக்கடை ஆக்கணும்னு

ஒரு பையன் இருக்கான் தெரியுமான்னு சொல்லும்போது போது இங்க பாரு அவங்களாச்சும் வாழ்க்கை நிம்மதியா வாழணும் அதுக்காக தான் நான் போறேன்ற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோக்கு வருமே ஒரு கோபம் ஏன் மக்களே நீ வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு ஆனா சொல்லிட்டு பொக்குன்னு ஒன்று வாயிலே வைக்கிறாரு ஸோ அந்த இடத்துலயே உங்க ரெண்டு பேருக்கும் சம சண்டை வருது அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மொட்டை சம்மடி அடிச்சிடறான் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோக்கு வாயிலாம் ரத்தம் ஊத்தின்னு இருக்கு அப்ப ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க இப்ப ஏன் நம்ம ஹீரோக்கு இவ்வளவு கோவம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெராட் இருக்கான்ல இவர் வளர்த்த பையன் அவனும் வந்து அவங்க ஆர்மியில சேர்த்து நின்றுட்டு இருப்பான் அதனாலதான் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இப்போ ஹீரோயின் போகும்போது எங்களுக்கு வேற வழி தெரியல நாங்க இதை பண்ணி தான் ஆகணும் இதா இந்த மருந்த கையில வச்சுக்கோ இத போட்டுக்கோ அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு சம்மடி கையெல்லாம் கிழிஞ்சிருக்கு சோ அவங்க கொடுத்த மருந்தெல்லாம் போட்டு தொடச்சுட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜெராடு வரும் எனக்கு போகணும் தான் ஆனா உங்ககிட்ட சொல்லாம போக கூடாது அண்ட் நீங்க ஒன்னும் என் அப்பா கிடையாது தெரியும்ல நான் பண்றது ஒண்ணும் தப்பு சொல்லும்போது சொல்லும் இவரு ஒரு மாதிரி பாசமா தான் பேசுறாரு இங்க பாரு நான் உன்னை அப்பா கிடையாது தான் ஆனா நீ இந்த இடத்த நீ பாத்து நினைச்சேன் இந்த கம்யூனிட்டிக்கு எனக்கு அடுத்ததான் ஒரு தலைவனா வருவேன்னு நினைச்சேன் அங்க போறது வேஸ்ட் அங்க நிறைய ஆபத்து இருக்காது யாரும் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க நம்ம இங்க இருக்கிறது தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சுறாரு ஆனா அவன் கேட்க மாட்டான் சரி போ நான் தான் அப்பா இல்லையே போ அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா சொல்லிடுறாரு அவனும் நிக்கவே இல்ல போயிடுறான் அதுக்கப்புறம் ரொம்ப சோகமா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த எரிஞ்சு போன காட்டுல அந்த விவசாய நிலத்துல இருக்கிறது எல்லாம் பொறுக்கிட்டே இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஜராடு அவன் போல அவனுக்கு மனசே இல்ல நம்ம ஹீரோ விட்டு போறதுக்காக அவன் என்ன சொல்றானா எதுக்கு அந்த டிராகனை அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க அதை எரிக்க வேண்டிய தானே நாருதுன்னு சொல்லும் போது இல்ல டிராகன்களுக்கு அதோட செத்து போன பணத்தை பார்த்து பயம் அதனால சின்ன சின்ன டிராகன்ஸ்க்கு எல்லாம் மறுபடியும் எங்கள் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது நமக்கு ஒரு ரெண்டு நாள் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் இந்த விவசாய நிலத்தை நம்ம ஏதாவது பண்ணலாம் இல்லையான்ற மாதிரி நிற்கிறாரு சோ இப்போ வந்து ஜெரோடு வந்து சாரி கேட்குறான் நானும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இறந்து போன டிராகன் கிட்ட போறாரு அது வயிற்றுலேருந்து எதோ ஒர்க்கிறாரு என்ன பார்த்தா ட்ராகன் முட்டை ஸோ இதுங்க வந்து அழிவே அழியாத போல இருக்கு வளர்ந்துட்டே இருக்கும் போல இருக்கு ஒருவேளை அவங்க சொல்றது கரெக்டாக அந்த ஆம்பளை டிராகனை அழிச்சிட்டோம்னா மேபி இந்த இனத்தையே அழிச்சிட முடியுமான்ற முடியுமான்றா யோசிச்சிட்டே இருக்கும்போது இங்க அப்படியே கட் பண்ணா ஒரு ரெண்டு நாள் டிராவலுக்கு அப்புறமா இந்த மொட்டை இருக்கான்ல வேன்சான் அவன் வந்து அவனுடைய டீமை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ராப் இருக்கு அது மொட்டை இல்லாம ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியுது என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல ரொம்ப பெரிய டிராகன் பறந்து வருது இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அதுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அதை தேடிக்கிட்டு தான் இவங்க வந்துட்டு சொல்லிட்டு ஸோ இந்த டிராகன் வேற எந்த டிராகனுமே கிடையாது இவங்க தேடிட்டு வர அந்த ஆம்பள டிராகன் ரொம்ப பெருசா இருக்கு இப்போ பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும்போது இப்பதான் அந்த மொட்டை ரியலைஸ் பண்றா நம்ம ஹீரோ சொன்னது சரிதான் இது கிட்ட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பள்ளத்துல விழறான் கட் பண்ணா ஹெலிகாப்டர்ல மேலே பறந்துட்டு இருக்க ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்காங்க என்னாச்சு ஒருத்தர் கூட ஆன்சரே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறத இங்க வந்து நம்ம கோட்டையில அந்த கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் இருக்கான் இங்க கட்பானா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொட்ட மொட்டை உட்காந்துட்டு இருக்காரு அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே வெந்து போய் கிடக்குறாங்க அப்படி அழிச்சிட்டு போயிருக்க அந்த டிராகன் இப்ப நம்ம ஹீரோயின் வராங்க அவர் என்ன சொல்றாருன்னா அவன் சொன்னது கரெக்ட் தான் நான் எல்லாரையும் சாகரிச்சிட்டேன் ஆனா அந்த ஆம்பளை டிராகனை நான் பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆக்சுவலி என்னன்னா இப்ப இவங்க அந்த ஆம்பளை டிராகனை ஒசு பேத்து விட்டுட்டாங்க அது நேரம் எங்க போயிடுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற மக்கள் இருக்கிற கோட்டைக்கு போயிடுது போயிட்டு அந்த கோட்டையை நாசம் பண்ணுறது ரொம்ப பெரிய டிராகன் வேற நெருப்பால அந்த கோட்டையை எரிச்சிட்டு இருக்கு இதை நம்ம ஹீரோ வந்து வெளியில எங்க இருந்தோ பாக்குறாரு ஐயோ நான் காப்பாத்தி வச்சிருந்தேன் என் குடும்பமே நாசமாவதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ காப்பாத்திட்டு இருக்காரு வெளியில அந்த டிராகன் நிறைய பேரை சாகடிச்சிட்டு இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு இடம் இருக்கு எல்லாரையும் கொண்டு போய் சின்ன பசங்களை எல்லாருமே வந்து காப்பாத்திடுறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு தடுக்கிறாரு இங்க பாரு நீ இந்த கம்யூனிட்டிக்கு ரொம்ப முக்கியம் நீ தான் அந்த வளர்த்து இருக்க நீ தான் வளர்க்க போற உன்னை வச்சு எல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது நான் போறேன் நீ இரு என்ன நம்புற இல்ல சொல்லிட்டு கேப்பாரு அவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவர் ஓகே நீ போ அப்படின்னு சொன்ன உடனே டோரை திறந்து வெளியில போவாரு அவ்வளவுதான் அவங்க ஃப்ரெண்டே அந்த டிராகன் சாகடிக்குது நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவருடைய கம்யூனிட்டி அவர் கண் முன்னாடி அழிஞ்சதை நினச்சி கவலைப்படுறாரு கதறி கதறி அழுவுறாரு அவங்க பசங்களுக்கு ஒரே ஒரு ஸ்லோகன் மாதிரி தான் கற்றுக் கொடுத்துருப்பாரு எவ்வளோ ஆழமாக தோண்ட முடியுமோ தோண்டுங்க உள்ளே போய் பதுங்கிக்கோங்க அப்படி மட்டும்தான் உயிர் தப்பிக்க முடியுன்றதை இப்போ அவர் சொல்கிறாரு அதை அந்த பசங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவருக்குள்ள ஒரு வரி நம்ம காப்பாற்றுறோம் காப்பாற்றுறோம் சொல்லிட்டு இப்படி சாகரிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது டோர் யாரோ இடிக்கிறாங்க ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேக்குது எல்லாரும் ட்ராகன்ஸ் நினச்சி பயந்துகிட்டே இருக்கும்போது வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேன்சான் அவன் டீம்லேருந்து ஒரு ரெண்டு பேரை தான் காப்பாற்றிருப்பான் அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான் அழுதுகிட்டே நீ கரெக்ட் அப்படின்ற மாதிரி கரெக்ட் இப்போ இந்த வேன் சான் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான் நீ சொன்னது தான் கரெக்டு இனிமேல் இருக்கிறவங்களை நம்ம பாதுகாத்தீங்க வைக்கணுன்ற மாதிரி முடிவு எடுக்கிறான் ஆனால் நம்ம தலைமை வேற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான் நீ நானும் இந்த பொண்ணு மூணு பேர் மட்டும் போகிறோம் அந்த ஆம்லட் ரகன் எங்கே இருக்குன்னு தெரியும் அதை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் சின்ன வயசில் லண்டனை சுற்றி சுற்றி வந்திருக்கேன் அங்கே இருக்க ஒவ்வொரு ரூட்டும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு சப்வேவும் எனக்கு தெரியும் நான் அங்கே கூட்டி போகிறேன் நம்ம அதை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேன் சானுடைய கண்ணை பார்க்கணுமே அவன் பயங்கரமாக அப்படியே என்கரேஜ் ஆகிறான் அவ்வளோதான் இவங்க கோட்டையில் இருந்த கொஞ்சம் வெப்பன்ஸ் வெறும் அம்புகளும் சின்ன சின்ன புல்லட்ஸ் மட்டும் தான் இருக்குது அதெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தலாண்டா ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு வேன் சான் ரெடி ஆகுறான் அப்போ நம்ம ஹீரோ போய்ட்டு நம்ம ஜெராக் கிட்டே சொல்கிறான் இப்போது நீ வந்து பொறுப்பேற வேண்டிய டைம் வந்துடுச்சு நான் வர வரைக்கும் நீ தான் பார்த்துக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீக்கி அந்த ட்ராகனுக்கு ஒரு முடிவு கட்டவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் கிளம்புறாங்க ஸோ ஹெலிகாப்ட்டில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகிறாங்க கரெக்டாக லண்டனுக்கு முன்னாடியே வந்து ஹெலிகாப்டர் நிறுத்திவிட்டு அதுக்கப்புறமா பதுங்கி பதுங்கி போகிறாங்க ஏன்னால் அந்த லண்டன் நகரத்திலேருந்தா இதை தொடங்கவே ஆரம்பிச்சது ஸோ இந்த லண்டனையே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆக்கப்பை பண்ணி வச்சுருக்கங்க இதுங்க இப்போ வந்தால் ஏகப்பட்ட டிராகன்ஸ் வந்து

லீட் பண்ணுங்க நாங்க ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நான் லீட் பண்ணுறேன் என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் இப்போ உண்மை என்னன்றது தெரியும் இவர் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் கூட்டு போறாரு ஸோ அங்க இருக்க ஒரு கொகை கிட்ட கூட்டு போகிறாரு ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பயங்கரமான பிளான் எல்லாம் சொல்கிறாரு நமக்கு வின் நம்ம எப்படி போய் அட்டாக் பண்ணணும் அப்படி போய் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம வேன் ஜான் என்ன பண்ணணும் அந்த வெப்பன் எடு அப்படின்னு சொல்லும்போது மூணே மூணு பயங்கரமான ஆரோஸ் ரொம்பவும் பவர்ஃபுல்லான பாம் இப்போ இதை மட்டும் தான் நம்பி இவங்க வந்திருக்காங்களே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ட்ராகனுடைய சவுண்ட் கேக்குது என்னன்னு பார்த்தா இவங்க உள்ள வந்து தான் அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் சொல்லிருக்காங்க இங்க நல்லா கேட்டுக்கோங்க இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அந்த டிராகன் நம்மள பார்த்து நெருப்பு கக்கும் போது அதோட செஸ்ட் மட்டும் தான் நமக்கு விசிபிளா இருக்கும் மத்ததெல்லாம் சேஃபா இருக்கும் இதுல செஸ்ட்ல அடிக்க முடிஞ்சாலும் சரி அது கரெக்டா ஃபயர் பிரீத் பண்ணும்போது போது அதை வாயில் அடிச்சாலும் சரி அதுக்கு ஒரு பயங்கரமான டேமேஜ் ஆனா ஒரு விஷயத்தை நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க இதோட ரேஞ்ச் பிப்டி ஃபீட் தான் ஐம்பது அடியில அதுக்கு நேருக்கு நேரா நிக்கணும்னா பயங்கரமான தைரியம் வேணும் அது மொட்டை கொஞ்சம் கூட தயங்க கூடாது அப்படி தயங்கினா நீங்க செத்து போயிடுவீங்க நமக்கு இருக்க இந்த ஒரு ஷாட்டா வந்து வேஸ்டா போயிடும் அதனால தைரியமா இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்கரேஜ் பண்றோம் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவங்கலாம் சில டெனல் வழியா கூட்டு போறாரு மறைஞ்சி மறைஞ்சு அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்களோ ஒரு லிஃப்ட் வந்த டனல் சோ அதுல நின்றுட்டு பாக்குறாரு அந்த லிப்டா அதை பாடடைஞ்சு போயிருக்கு கவின் என்ன பார்த்துட்டு இருக்கா இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டு வராரு அந்த வேன்சன் இப்போ நமக்கு ஒரு ஹைட்டான இடம் வேணும் அட்டாக் பண்றதுக்கு அப்பதான் கிளியர் ஷாட் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய சிம்னி மாதிரி ஒன்று இருக்கு அதை பாக்குறாங்க அது மேல ஒன்று இருக்கு வேற எங்குன்னு பார்க்கும்போது ஒரு ரயில் கார்ட் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி செங்குத்தான் நின்றுட்டு இருக்கு அதுல ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோயின் பயங்கரமாக பயப்படுறாங்க வதருது அப்பதான் இந்த மொட்டை நின்று நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான் அது என்ன பண்ணுதுன்னா அந்த ட்ராகன் எவ்ரி டென் மினிட்ஸ்க்கு இப்படியும் அப்படியுமா பறந்துட்டு இருக்கு ஆக்சுவலி உங்களை கண்டுபிடிச்சதுனால அதில் ரொம்ப ஷார்ட்டாக பறக்க முடியாதனால கொஞ்சம் லென்த் போயிட்டு தான் வரோம் இல்லையா ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ்க்கு இருக்கு ஸோ வேன் ஜேன் என்ன சொல்றாங்கன்னா நம்ம மூணு பேராக பிரிவோம் யாராச்சும் ஒருத்தர் அதை அட்டாக் பண்ண வரோம் அப்போ இன்னொருத்தர் அதை அட்டாக் பண்ணுவோம் நமக்கு இப்போ மூணு சான்சஸ் இருக்கு அதனால ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அலெக்ஸ் ரொம்பவும் பயப்படுறாங்க ஒன்னு இல்லை எல்லாமே சரியாகும் ஃபர்ஸ்ட் நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோ சம வேகமாக ஓடுறாரு ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராகன் வந்துடுது டைம் வந்து மிஸ்கால்குலேட் ஆயிடுது இவர் அப்படியே கடிக்கிறதுக்கு வருது அப்படியே ஒரு ஒரு டைவ் அடிச்சு தப்பிக்கிறாரு மறுபடியும் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்குள்ளே என்ன பண்றாங்க சேஃபா போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு மறைஞ்சுக்கிறாரு கிட்ட வந்தா போட்டு தள்ளிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வெப்பனை தேர்றாரு இப்ப பயங்கரமான ட்விஸ்ட் என்ன அவருடைய வெப்பன் காணாம போயிடுச்சு இப்ப ஒரு டைவ் அடிச்சாரு தெரியுமா அங்க எங்கயோ விழுந்துடுச்சு இந்த கேப்ல அந்த மொட்டை வந்து பாத்தீங்கன்னா ஐட்டா ஒரு சிம்னி மாதிரி இருக்கும் இல்லையா அது மேல ஏறி நின்னுக்கிட்டான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப இறையா வர போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அலெக்ஸ் தான் அலெக்ஸ் ஓடி வரும்போது டிராகன் கண்டிப்பா தொட்டிட்டு வரும் அந்த கேப்ல அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொட்டை கத்திரம் அலெக்ஸ் நீ இப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாவம் பயந்துகிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி டிராகன் ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிடுச்சு அப்போ எப்படியோ கரெக்டா நம்ம அலெக்ஸ் வந்து மிஸ் ஆயிடுறாங்க ஆனா இப்ப கரெக்டா அந்த டிராகன் வந்து நம்ம மொட்டை கிட்ட தான் வந்துட்டு இருக்கு வாடா என்கிட்ட போட்டு தள்ளுறண்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே சுட்டுறாரு அது அதோட வாயில பட்டுடுது ஆனா ப்ராப்பரா வெடிக்கல இப்ப பாக்குறாரு அது அவர் கிட்ட வந்துட்டே இருக்கு இந்த மொட்டைக்கு எவ்வளவு வெறி பாருங்க வாமே வெடிக்கலாம் பரவாயில்லா உன விட்ட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்தரத்துல இருந்து எகிறான் அப்படியே எகிரி கோடாலையோட குதிக்கிறான் அது அப்படியே அவனை கேட்ச் பண்ணிக்கிட்டு போயிடுது இப்ப இதை ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிடறாங்க இந்த கேப்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஓடி வந்துடுறாரு நீ சேஃபா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அவங்க பயந்து போய் தலையாட்டுறாங்க சரி ஓகே உங்ககிட்ட இருந்த ராக்கெட்டை கூட அப்படின்ற மாதிரி கேட்கும் அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா அவங்களும் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேடிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ மிஸ் பண்ணார்ல அந்த ராக்கெட்டை பாக்குறாரு அதை நம்ம எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டென் மினிட்ஸ் கேப் இருக்குல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தா அது பறக்கவே இல்ல இவங்களுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்ப டக்குன்னு என்ன பண்றாருன்னா பார்த்தோம்னா நம்ம ஹீரோ சுட ஆரம்பிச்சிடறாரு அதை எப்படியாவது திசை திருப்பணும்னு பாக்குறாரு சோ அங்க இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு ஓடிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் போயிட்டு அந்த ராக்கெட்டை எடுத்துறாரு ஆனா அதை லோட் பண்ணினே இருக்கிறதுக்குள்ள ஹீரோயின்குள்ள அந்த டிராகன் வருதுனால நம்ம ஹீரோயின் டக்குனு குதிச்சு என்ன பண்றாங்கன்னா அவங்க உயிரையும் கொடுத்து காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத சுட ஆரம்பிக்கிறாங்க இவர் என்ன பண்றாருன்னா கத்துறாரு அங்கிருந்து முதல்ல போ நான் பாத்துக்கிறேன் நான் லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கிட்ட வராரு இப்ப அந்த டிராகன் வந்து பாத்தீங்கன்னா நெருப்ப கக்குது அங்க ஒரு கல் இருக்கு அதுல ஒஞ்சுக்கிறாரு இவரு சோ இப்ப அப்படியே அதை முறைச்சு பாத்துட்டு நின்னுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தைரியமா வந்து நிக்கிறாரு செத்தாலும் பரவாயில்ல இதை கொண்டு இத்தனை வருஷமா தனக்கு இருக்கிற வெறிக்கு வந்து தீனி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நிக்கிறாரு அது வந்து பாக்குது ரெண்டு பேரும் வந்து ஐ டு ஐ பாக்குறாங்க ஒரு பயங்கரமான கிளாஸ் ஏன்னா வந்து சின்ன வயசுல இவரதான் அதை அப்படியே பார்த்துட்டு நிற்கும் போது கொஞ்சம் கூட பயம் இல்லை தில்ல நின்றுட்டு நம்ம ஹீரோ அப்போ கரெக்டாக அது வந்து நெருப்பை ஸ்ப்ரே பண்ணதுக்காக வாயை திறக்கிற கேப்ல வாயிலே அடிக்கிறாரு அந்த ராக்கெட் லான்ச்சர் அப்படி அடிக்கும் போது அதோட வாய் அப்படியே வெடிச்சு செதுறது அந்த இனிமே ஒரு தூக்கிட்டு போய் கீழே விடுறாரு கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்து பார்த்தா அவ்வளோதான் அந்த ஆம்பளை டிராகன் காலி இப்போ நம்ம ஹீரோயின் வராங்க அப்படியே கையை கொடுக்குறாங்க கையை கொடுத்து வேன்சன் அவருக்கு அப்பவே தெரியும் உன்னால மட்டும் தான் இது முடியும்னு சொல்லிட்டு அவர் அப்பவே நம்மனாரு அதனாலதான் உன் இடத்துக்கு எங்களை கூட்டி வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து ஆம்பள டிராகனை சாகடிச்சதுனால அதுக்கு டிராகன்களுடைய இனப்பெருக்கம் இதுக்கு நடுவுல பல ஊர்களில் வந்து டிராகன்ஸ் ஒன்னொன்னா கொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க இருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் டைம் கிடைக்குது அவங்களுக்கு அதனால ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் ஒரு டவரை வைக்கிறாங்க அந்த டவர் மூலமா வந்து நிறைய பேரை கனெக்ட் பண்றாங்க அப்ப அந்த இடத்துக்கு ஜெராட் வரா நமக்கு கம்யூனிகேஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்றான் சரி சூப்பர் இதுக்கப்புறம் நீ தான் வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து தலைமை தாங்கி நடத்த போற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது டிராகன்ஸ் பத்தி ஏதாவது தகவல் இருக்கான்னு கேக்கும் மூணு வாரம் ஆச்சு கடைசியா ஒரு டிராகனை பார்த்து சரி பரவாயில்ல அதுங்க வரட்டும் வந்து இதுங்களை அழிக்கட்டும் நம்ம மறுபடியும் ரீபில் பண்ணுவோம் மறுபடியும் எதிர்த்து நிற்போம் இந்த உலகம் மனித இனத்துக்கு தாண்டதை ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம கிறிஸ்டின் பெல் சொல்லுவாரு இந்த படம் முடியும் இது தமிழ் டப்பிங்லேயே இருக்கு ஆனா நிறைய பேர் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துருக்கவே மாட்டாங்க சோ தான் இன்னைக்கு இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் தமிழ் நான் உங்கள் யாரோ ஆச்சூர் யாரோ இது வரைக்கும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்